Example 5.2, question number 11, 12th business math. Using interpolation table, estimate the business done in the year 1985. இங்கே வந்து வெறும் interpolation table அப்படின்னு இருக்குது, ஃபார்வர்ட் பேக்வேர்டு அதெல்லாமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொஷின் எக்ஸாமில் வந்ததுன்னா நம்ம வந்து ஃபார்வேர்டா பேக்வேர்டான்னு பார்க்கணும். ஃபார் தட் இன்டர்வல் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இங்கே இன்டர்வல் பார்த்தீங்கன்னா அந்த 19 அதெல்லாம் விட்டுறேன். 82 to 83 இன்டர்வல் என்ன, 1 இயர். தென் 83, 84 எகெயின் 1 இயர். பட் இங்கே 84, 86 2 இயர்ஸ் வருது. அப்போ இன்டர்வல் நாட் ஈக்குவல். ஹெச்சு வந்து நாட் ஈக்குவல், ஈக்குவலாக இல்லை. ஸோ ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம ஃபார்வேர்டு பேக்வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஈக்குவலாக இல்லை அப்படின்னா வி ஆர் யூஸிங் லெக்ராஞ்சிஸ். இதை வந்து நல்லா கொஸ்டின் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கவனமாக நீ பார்க்க வேண்டியது இன்டர்வல் வந்து ஈக்குவல். கொஸ்டின்லேயே ஃபார்வேர்டு பேக்வேர்டு அப்படின்னு கொடுத்துருந்தா நோ ப்ராப்ளம். பட்டு இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல அப்படின்னா லெக்ராஞ்சிஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அன்இக்குவல் இன்டர்வல்ஸ் விச் இம்ப்ளைஸ் வி யூஸ் லெக்ராஞ்சிஸ் இன்டர்ப்ரேஷன் ஃபார்முலா. இப்போ இதில் எக்ஸ் நாட், ஃபஸ்ட்டு ஒன் எக்ஸ் நாட், தென் எக்ஸ் ஒன், எக்ஸ் டூ, எக்ஸ் த்ரீ, அது கரஸ்பாண்டிங்காக வரக்கூடியது ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ. தென் வாட் இஸ் எக்ஸ், எக்ஸுங்கிறது கொஸ்டின் இருக்குது பற்றியா, டன் இன் த இயர் 1985 இருக்கு, தட் இஸ் எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸுக்கு எழுதியிருக்கேன். நான் பிஃபோர் ரைட்டிங் த ஃபுல் ஃபார்முலா இங்கே வந்து பிரித்து தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஏன்னா ஃபார்முலா ஃபுல்லாக நீளமாக வரும், அதனால் ஒய் ஈக்வாலிட்டி எஃப்எஃப்எக்ஸ்ன்னு பிகின் பண்ணிவிட்டு அதை நான் அடிச்சிட்டேன். அது இதில் வந்து அந்த ஒய் ஈக்வாலிட்டி எஃப்எஃப்எக்ஸில் வரக்கூடிய அந்த ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்மில் பார்த்தீங்கன்னா ஒய் நாட், ஒய் நாட் வரப்போ நியூமரேட்டரில் எக்ஸ் நாட் வந்து இருக்காது. இப்போ இதில் பாரு, இங்கே எங்கேயுமே வந்து எக்ஸ் நாட் இங்கே இருக்குது இருக்காது, பட் டினாமினேட்டரில் எக்ஸ் நாட் இருக்கும். ஸோ இந்த க்ளூவை ஞாபகத்தில் வச்சுக்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸ்லாம் இந்த சம்ஸு வர்றது எல்லாமே ரொம்ப ஈஸி தான். கொஞ்சம் அந்த சின்ன சின்ன க்ளூவை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒய் நாட்டுங்கிறப்ப நியூமரேட்டரில் நோ எக்ஸ் நாட், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் நாட் வந்து இருக்குது. அப்புறம் வேல்யூ சப்ரீட் பண்ணுறது மேலே எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த 4 வேல்யூஸும் அங்கங்கே சப்ரீட் பண்ணியிருக்கேன். தென் இந்த இன்ட்டு இதை வந்து நான் வேறு கலரில் எழுதியிருக்கேன், ஏன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியும். செப்ரேட் பண்ணுறப்போ இந்த சைன் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்க. ஆக்சுவலாக இது லாஸ்ட்டில் புக் ஆன்சர் வரல, நான் எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க, வி வில் கரெக்ட் இட். தென் இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து ஓவர், இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வந்து 37.5. தென் செகண்டுன்னு போட்டிருக்கோம் பாரு. அடுத்தது என்ன, ஒய் நாட்டுக்கு அப்புறம் ஒய் ஒன். ஒய் ஒன்னா நியூமரேட்டரில் நோ எக்ஸ் ஒன் டேர்ம் பாரு, நோ எக்ஸ் ஒன் டேர்ம், பட் டினாமினேட்டரில் எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன், எக்ஸ் ஒன் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் ஜஸ்ட்டு யூ சப்ஸ்டிட் ஆல் த வேல்யூஸ், தென் இதுக்கு ஆன்சர் வந்து 235. நவ் தேர்டு ஒன், தேர்ட் ஒன் வந்து எக்ஸ் த்ரீ டேர்ம், சாரி ஒய் டூ. ஒய் நாட் பார்த்தோம், செகண்ட் வந்து ஒய் ஒன் பார்த்தோம், அடுத்தது வந்து ஒய் டூ வந்து பார்த்தோம். ஒய் டூனா நியூமரேட்டரில் நோ எக்ஸ் டூ பாரு, இங்கே நியூமரேட்டரில் எங்கேயுமே எக்ஸ் டூ இருக்காது, பட் டினாமினேட்டரில் எல்லாமே எக்ஸ் டூ, எக்ஸ் டூ, எக்ஸ் டூ அப்படின்னு சொல்லி இருக்கும். அதே மாதிரி இங்கே எக்ஸ் டூன்னு வர்றப்போ மீதி இருக்கிற அந்த மூணு டேர்மும் வரும். இது இது எக்ஸ் டூ தவிர மீதி என்ன இருக்குது, எக்ஸ் நாட், தென் எக்ஸ் ஒன், தென் எக்ஸ் த்ரீ, அது உள்ள அதில் வந்து மைனஸ் மைனஸ் மைனஸ்னு போட்டுவோம். நவ் யூ சப்ஸ்டிட் ஆல் த வேல்யூஸ், த ஆன்சர் ஃபார் திஸ். இதை வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதிக்க, ஏன்னா சில சமயம் அதை மறந்துடுவோம், கேன்சல் பண்ணுறப்போ இதை மறந்துடுவோம். ஸோ இது லாஸ்ட்டில் எழுதி மல்டிப்ளை பண்ணால் இந்த ஆன்சர் வந்து வருது. தென் ஃபோர்த்து டேர்ம் வந்து என்ன, ஒய் நாட் பார்த்தோம், ஒய் ஒன் பார்த்தோம், ஒய் டூ பார்த்தோம், அடுத்தது ஒய் த்ரீ. ஒய் த்ரீங்கிறப்ப நியூமரேட்டரில் நோ ஒய் த்ரீ, சாரி எக்ஸ் த்ரீ, டினாமினேட்டரில் எக்ஸ் த்ரீ வந்து வரும். அண்டு ஹியர் ஆல்சோ யூ சப்ஸ்டியூட் த வேல்யூ 131.25. இந்த நாலையும் நான் திரும்ப அந்த ஃபுல் ஃபார்முலா எழுதலை, ரொம்ப நீளமாக வருது, அதை தான் செப்பரேட் செப்பரேட்டாக எழுதியிருக்கிறேன். ஸோ ஒய் ஈக்வாலிட்டி எஃப்எஃப்எக்ஸ் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் வந்து யூ கெட் இட். பட் புக் ஆன்சர் வந்து 444.0 சம்திங் தட்டில் வருது. And that you refer yourself. Thank you.